பிரதமர் மோடி இந்த ஆண்டில் ஐந்தாவது முறையாக வருகிற பதினைந்தாம் தேதி தமிழகம் வருகிறார் தமிழக மக்களிடையே ஏற்பட்ட எழுச்சி காரணமாகவே பிரதமர் அடிக்கடி தமிழகம் வருவதாக மாநில பாஜகவினர் கூறுகின்றனர் ஆனால் மக்களவைத் தேர்தலில் வட மாநிலங்களில் சறுக்கினால் அதனை ஈடுகட்ட தென் மாநிலங்களை பிரதமர் குறிவைப்பதாக பத்திரிகையாளர்கள் கருத்து கூறுகின்றனர் பத்தொன்பது மக்களவை தேர்தலில் வென்று பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த போதும் அந்த கட்சிக்கு வடக்கில் கிடைத்த வரவேற்பு தெற்கில் இல்லை ஒட்டுமொத்தமாக முன்னூறு இடங்களுக்கு மேல் வென்ற பாஜகவுக்கு தென் மாநிலங்களில் கிடைத்த தொகுதிகள் இருபத்தி தான் அதில் கர்நாடகாவில் மட்டும் இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது வாக்கு விகிதப்படி பார்த்தால் தமிழகம் ஆந்திராவில் பாஜகவுக்கு சொற்ப சதவீதங்களே கிடைத்தன தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் களம் கண்ட பாஜக மூன்று புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளையே பெற்றிருந்தது ஆந்திராவில் பாஜகவுக்கு ஒரு சதவீத வாக்குகள் கூட கிடைக்கவில்லை கேரளாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினைந்து புள்ளி ஆறு நான்கு சதவீத வாக்குகள் கிடைத்தன தெலங்கானாவில் கணிசமான வாக்குகள் கிடைத்தன அந்த மாநிலத்தில் பத்தொன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகளை பாஜக பெற்றது கர்நாடக மாநிலத்தில் அப்போது ஆளும் கட்சியாக இருந்த பாஜக மக்களவை தேர்தலில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை அள்ளியிருந்தது தற்போது மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது கடந்த முறையை விட தென் மாநிலங்களில் அதிக இடங்களை கைப்பற்ற பாஜக முனைப்பு காட்டி வருகிறது இந்த ஆண்டு தொடக்கம் முதல் தற்போது வரை நான்கு முறை பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்துள்ளார் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பாஜக பொதுக்கூட்டங்களில் அவர் உரையாற்றி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் இந்நிலையில் வருகிற பதினைந்தாம் தேதி சேலத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி அன்று பிற்பகல் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு கேரள மாநிலம் பாலக்காடு செல்ல உள்ளார் சேலம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அவர் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பின் பதினாறாம் தேதி அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் அவர் அங்கு நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து ஆந்திராவுக்கு செல்லும் பிரதமர் பதினெட்டாம் தேதி கோவைக்கு வந்து பேரணியாக செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன தமிழக மக்களிடையே ஏற்பட்டுள்ள எழுச்சி காரணமாகவே பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவதாக மாநில பாஜக நிர்வாகிகள் கூறுகின்றனர் இந்த முறை தமிழகத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் பெருமளவில் நேரடியாக தமிழக மக்களுக்கு சென்றடைந்திருக்கின்றது அதை ஒவ்வொரு கூட்டங்களிலும் நம்முடைய பெருமைமிகு பிரதமர் அவர்களே புள்ளி விவரங்களோடு தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு அதை பயனாளிகளை சென்றடைந்திருக்கின்றது அப்படிங்கிறத அவை கோடிட்டு காண்பிக்கின்றார் அதுபோக என் மண் எண் மக்கள் யாத்திரை எங்களுடைய தலைவர் உயர் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய யாத்திரையினுடைய தாக்கம் அதனுடைய நிறைவு விழா பல்லடத்திலே அதை காண முடிந்தது அதற்கு அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு கூட்டங்களிலும் மிகப்பெரிய அளவுலேயே ஒரு எழுச்சி அதனாலே தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த பார்வையின் மீது இன்னும் அழுத்தமாக இன்னும் திருத்தமாக அதிகப்படியான நாட்கள் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட அவருடைய மனதிலே இருக்கின்றது அதையெல்லாம் தான் இதை பிரதிபலிக்கின்றது அதே நேரத்தில் இந்த தேர்தலில் வட மாநிலங்களில் பாஜக சறுக்க வாய்ப்பு இருப்பதால் தென் மாநிலங்களை குறிவைப்பதாக மூத்த பத்திரிகையாளர் சுமன் சீராமன் கூறியுள்ளார் பாஜகவினுடைய தென்னக வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட அவர் தான் முன்னிருந்து மாதிரி ஆயிடுச்சு இது இது வந்து என்னன்னா வட இந்தியா பகுதிகளில் பர்டிகுலரா ஹிந்தி பெல்ட்னு சொல்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட பாஜக இதுக்கு மேல வந்து அவங்களால வளர்ச்சி ரொம்ப கடினம் ஏன்னா சென்ற முறை கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணாங்க அந்த மாநிலங்களில் வளர்ச்சி சில இடங்களில் சர்க்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் காரணமாக அங்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டால் அது எங்கு சரி செய்ய முடியும் என்று பார்த்துதான் பாஜக குறிவைத்து செயல்படுகிறார் பிரதமர் மோடியின் தொடர் தமிழக வருகை அந்த கட்சிக்கு தேர்தலில் கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து